ஏற்கனவே உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். திரும்ப உங்களை ஞாபகப்படுத்தி கொள்ளுகின்றேன். ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பதில் சொல்ல வேண்டும்? உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒன்று சொல்லுங்க எல்லாரும். மீதி உள்ளது ஸ்க்ரீனில் வரும். அப்புறம் குயரில் அவங்களுக்கும் புக் இருக்குது, கையில் இருக்குது, அதை பயன்படுத்தி சொல்லுங்கள். இன்றைய கருத்துக்கள் சகாயமேரி குடும்ப நன்றியாகவும், டென்னிசன் ஜான்சி கவிதா நன்றியாகவும், நான்சி நந்தினி நன்றியாகவும், சால்டோ கனிசியூஸ் பிறந்தநாள் நன்றி, ஏ சார்லஸ் ஆன்மேலை பாட்டிக்காகவும் ஜெபிப்போம். இதே கருத்துக்கள் மறுபடியும் திருப்பலி நேரத்தில் சொல்ல மாட்டோம். இப்போ சொன்னது தான், அந்த நேரத்தில் நீங்களும் நினைவோடு ஜெபிக்க வேண்டும். நாம் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். நாம் இந்த தவக்காலத்தின் ஆரம்பத்திலிருந்து இரு வரக்கூடிய இந்த 50 நாட்களிலும் ஒரு தெய்வீக பிரசன்னத்தோடு வாழ வேண்டிய அருளுக்காக சிறப்பான முறையிலே நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்திருப்பலியில் நம்முடைய பாவ மன்னிப்பு இப்பொழுது அந்த ஜெபம் சொல்வதில்லை, மாறாக நேரடியாக சபை மன்றாட்டுக்கு வருவோம். சாம்பல் பூசுவதனால் அதே நம்முடைய பாவங்களுக்கு
நாம் மன்னிப்பு கேட்கின்ற நிகழ்வாகவே இருக்கும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவியின் அவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அமருங்கள். வாசகம் வாசிக்கிறவர்கள் எப்போது இனிமேல் முதல் பெஞ்சில் வந்து உட்கார வேண்டும். அங்கிருந்து இங்கிருந்தெல்லாம் ஓடி வந்துடக்கூடாது. முதல் பெஞ்சில் வாசகம் வாசிக்கிறவங்க யாராக இருந்தாலும் முதல்ல வந்து அங்கே அமர வேண்டும். வாசகம் முடித்த பிறகு இது ஆண்டவரின் அருள்வாக்கு என்று சொல்லக்கூடாது, இறைவனின் அருள்வாக்கு அவ்வளோதான் சொல்லணும். யார் வாசகம் வாசிக்கிறாங்க? முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 12-18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோம்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தன் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசீர் வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணான் மோம்புக்கென நாள் குறியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வர செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வர செய்யுங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டு சேருங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியராகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உன் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேர்வாழ்வும் கொண்டு தன் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு. உங்களது பதில், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தருளும். உங்களது பதில்,
ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். உங்களது பதில்: கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உங்களது பதில்: உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாட்டிடும். உங்களது பதில்: இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறை சொற்றிடர்கள் 20 மற்றும் 6-2. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுகிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலையிலே ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிற்போம். வந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் வந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயன் தன் வந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்மாவோடும் இருப்பாராக. மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டமடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார்.
நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. வாசகம் வாசிக்கும் பொழுது மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறேன், இனிமேல் வாசகம் வாசிக்க விருப்பம் உள்ளவர்கள் முதல்ல உங்களுடைய பெயர் கொடுக்க வேண்டும், அதன் பிறகு முதல் பெஞ்சிலே வந்து உட்காரணும். ஞாயிற்றுக்கிழமைகளில் குருக்களோடு சேர்ந்து வரணும். வழிபாடுக்கு ஆரம்பமே குருவர் குருவானவரும் பீடஸ்தர்கள் வரும்பொழுது அந்த குருக்களோடு சேர்ந்து வர வேண்டும் வாசிக்கிறவர்கள். வாசகத்தினுடைய முடிவில் இன்னைக்கு அவர் முதல்ல சொன்னதும் தவறாகிவிட்டது. ஆண்டவர் வழங்கும் என்று கிடையாது, ஆண்டவரின் அருள்வாக்கு, ஆண்டவரின் அருள்வாக்கு, அவ்வளோதான் சொல்ல வேண்டியது. அதே போல் கிறிஸ்துவை உமக்கு புகழ், நற்செய்தி வாசகத்துக்கு பிறகு கிறிஸ்துவை உமக்கு புகழ். இந்த வழிபாட்டு நம்முடைய திருச்சபையில் வழிபாடு தான் முக்கியம். வழிபாடு என்று சொன்னால் இறைவனை வழிபடுகின்ற முறைகள், இறைவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை மரியாதை. நாம் பல காலகட்டத்திலே அப்படின்னா திருச்சபையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வது தான் இந்த திருச்சபையுடைய நோக்கம். அதுக்கு வழிபாட்டு முறை இருக்கிறது. இந்த வழிபாட்டு முறையிலே ஆரம்பம் வந்து திருவருகை காலம், அதாவது கிறிஸ்துவின் பிறப்பு. அந்த பிறப்பின் காலத்திலே ஆண்டவரோடு எப்படி இணைந்து வாழ்வது? இப்பொழுது அந்த திருவருகை காலத்திலே பிறகு கிறிஸ்துமஸ் எல்லாம் முடிந்துவிட்ட பிறகு இப்போ நாம் ஆண்டவருடைய பாடுகளிலே பங்கு பெறுவதற்காக நம்மை தயாரிக்கின்றோம். அதன் முதல் நாள் தான் திருநீற்று புதன். திருநீற்று புதன், சாம்பல் புதன் இப்படியெல்லாம் நான் சொல்லுவோம், ஆஷ் வெனஸ்டே இப்படியெல்லாம் சொல்லுவோம். இந்த ஆஷ் வெனஸ்டே அல்லது திருநீற்று புதன் என்று சொன்னால் நாம் ஒரு தவ வாழ்வை ஆரம்பிக்கின்றோம். தவ வாழ்வுக்கு முதல் வாசகமே நமக்கு தெளிவாகவே இருக்கிறது, ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அது யார் இந்த தவ வாழ்வுக்கு வர வேண்டும்? முதல்ல தவ வாழ்வுக்கு எல்லாரையும் திருச்சபை அழைக்கிறது. இன்றைக்கு திருமணமாகி முதல் தம்பதியர்கள் தங்களுடைய மனவறையை விட்டு வெளியே வா, குழந்தையோடு இருக்கிற தம்பதியர்கள் உங்கள் குடும்பத்தோடு வா, முதியோர்கள் நீங்களும் நீங்கள் எழுந்து வா, உங்களுக்காக ஜெபக்குழுக்கள், மன்றாட்டுக்கள், ஜெப வழிபாட்டுக்கள் இவையெல்லாம் உங்களுக்காக திருச்சபை ஏற்பாடு செய்கிறது. நீங்கள் வந்து இவைகளிலே ஆர்வத்தோடு பங்கு பெற வேண்டும். இந்த அழைப்பு தான் திருச்சபை கொடுக்கிறது. ஆகவே எதற்காக இப்படி உள்ள ஒரு
ஒரு கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒரே மனதோடு ஆர்வத்தோடு கூடி வந்திருக்கிறோம் இந்த அதிகாலையில். காரணம், திருச்சபை நமக்கு கொடுக்குற அழைப்பு. இன்று திருநீற்றுப்பதனோடு இந்த தவக்காலத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். ஆரம்பம் நல்லா இருந்தால் தான் மீதியெல்லாம் நல்லா இருக்க முடியும். இந்த ஆரம்ப நாள் முதல் ஈஸ்டர் விழாவுக்கு நம்மை தயாரிப்பதற்கு, அதாவது இயேசுவின் பாடுகளிலே பங்கு பெறாவிட்டால் நீ அவருடைய மரணத்திலும் பங்கு பெற முடியாது, அவருடைய அடக்கத்திலும் பங்கு பெற முடியாது, உயிர்ப்பிலும் பங்கு பெற முடியாது. பாடுகள் இல்லாமல் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்வுக்கு அர்த்தமே கிடையாது. பாடுகள் நம்ம எல்லாருடைய வாழ்விலும் உண்டு. இந்த பாடுகளை பற்றி நான் நினைக்கும் பொழுது நாம் ஒரு சிலுவை சுமந்து போக வேண்டும் என்றல்ல அர்த்தம். இந்த ஆலயத்துக்கு முன்னாலே என்னோடு சுமப்பாயா என்று ஒரு வார்த்தை அங்கே இருக்குது. சிலுவையோடு சேர்ந்து நீ என்ன என்னோடு சுமப்பாயா என்று சொன்னால் அங்கே தான் உண்மையிலே பாடுகளுடைய அர்த்தம். என்னோடு சுமப்பாயா என்று சொன்னால் என் சுமையை நீ எடுத்துக்கோ என்ற அர்த்தம் அல்ல. உன் சுமை என் மீது வை, நான் உன்னை சுமக்கிறேன். அவர் ஏற்கனவே சுமந்து விட்டார். இப்போது அவர் கேட்கறது என்ன, நான் ஏற்கனவே உன்னை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய பலவீனங்கள், உன்னுடைய எல்லா தீமைகளையும் நோய்களையும் நான் சுமந்து சிலுவையில் அறையப்பட்டேன். என் காயங்களால் நீ குணமடைந்து விட்டாய், நீ ஏற்கனவே குணமடைந்து விட்டாய். அதனால் இனிமேல் நீ பாவத்தை பற்றியோ அல்லது உன்னுடைய வியாதிகளை பற்றியோ உன் குடும்ப கவலைகளை பற்றியோ நீ கவலைப்படுவதற்கு பதிலாக நீ என்னை நம்பிவா, என்னால் நீ குணம் அடைந்து விட்டாய். இப்போ நீ என்ன பார்த்து கொள்ள வேண்டும், என்ன உன் முன் கண் முன்னால் வை, அப்பொழுது என்னுடைய வாழ்வு உன்னோட இருக்கும். அதுக்கு வழி என்ன, உன்னுடைய சுயநல வாழ்க்கையை விட்டு வெளியவா. இந்த சுயநல வாழ்வு என்று சொன்னால் என்னுடைய சுய இன்பமான வாழ்வு, நான் எனக்கு என்பதை விட்டு என்னை தூக்கி சென்ற ஆண்டவர் எனக்கு சொல்வது என்ன அதை கேட்கணும். இதுதான் நீ என்னை என்னோடு சுமப்பாயா, நான் என்னுடைய வார்த்தையை நீ கேள், நான் சொல்றது நீ கேட்கணும், சொல்றபடி என் பின்னே வா. என் பின்னே நீ வரும்பொழுது நீ உன்னுடைய குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள், ஒரு குடும்பமாக இருக்கிற உன்னுடைய உறவினர்கள், ஒரு அன்பியம் என்ற குடும்ப உறவு, இந்த பெரிய திருச்சபை பங்கு என்ற ஒரு ஒரு உறவு, எல்லா பங்குகளும் சேர்ந்து நம்முடைய மறை மாவட்டம், இவையெல்லாம் ஒன்றிணைந்து தான் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நாம் நடக்கின்றோம். ஆகவே இந்த தவக்காலத்தினுடைய ஆரம்பத்தில் திருநீற்று புதன் இந்த சாம்பலை ஆசீர்வதித்து நம் நெற்றியிலே பூசும் பொழுது மனம் மாறி நற்செய்தியை நம்பு. இன்னும் ஒரு வார்த்தை, மனிதா நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அதாவது உன்னுடைய வாழ்வு இது நிரந்தரமானதல்ல. இந்த வாழ்வு நீ எப்படி வந்தாயோ அதே போல் நீ திரும்பி மண்ணுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் உன்னுடைய வாழ்வு பிறப்பிலிருந்து சாவறது வரைக்கும் உள்ள வாழ்வுக்கு நற்செய்தி, இறைவார்த்தையை கடைபிடி, இதுதான் உனக்கு வாழ்வளிக்கும். அதனுடைய தொடக்கமாக இந்த சாம்பலை பூசுறதனுடைய அர்த்தம், அன்று நோவா மக்களில் மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் அவரை அழைத்து ஒரு பெட்டகத்தை செய்ய சொல்லுகின்றார். வெள்ளம் வரும்பொழுது இந்த மக்களை உள்ளே வைத்து அவர்களை காப்பாற்றும்படியாக, இது எதுக்காக நீ இதை செய்கிறே என்று நிறைய பேர் வந்து கேட்டாங்க. என் ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் செய்கிறேன், பெரிய வெள்ளம் வரப்போகிறது, அப்போது மக்களை காப்பாற்ற வேண்டும். அப்போது யார் யார் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அந்த கப்பலில் அந்த பெட்டகத்தில் சேர்த்துருவோம் அப்படின்னு. அப்போ யார் தகுதி உள்ளவர்கள், இந்த
இறைவார்த்தையை கேட்டு மனம் திரும்பி வாழ்கின்றவர்கள். யோனாவை அழைத்தார் கடவுள், போய் நற்செய்தி அருவி என்றார். இந்த யோனா அவரே பயந்துட்டார், ஐயோ நான் போய் என்னத்தே நற்செய்தி அறிவிக்க முடியும், எனக்கு என்ன தகுதி, நான் ஓடிவிட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை விடலை, அவனை மறுபடியும் அழைத்து நீ போய் இந்த நற்செய்தி அறிவி, நான் பேசுகிறேன் நீ போ. அந்த மக்கள் கோடி உடுத்து மனம் திரும்பினார்கள். ஆகவே அந்த மக்களுக்கு மீட்பு கிடைச்சது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்வது இறைவார்த்தை தான். இந்த திருச்சபை மூலமாக நமக்கு கிடைக்கிற இறைவார்த்தை, நம் குடும்பங்களில் பைபிள் டெய்லி இந்த தமக்காலத்தில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பமாக, கணவன் மனைவி பிள்ளைகளாக, ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது ஒரு வார்த்தையை வாசி, குடும்பத்தோடு வாசிக்கணும். குடும்பத்துக்கு தான் கடவுள் பேசுகிறார். ஒரு நாள் ஒரு நிமிடமாவது 24 மணி நேரத்தில் அதில் ஒரு நிமிடமாவது ஆண்டவருக்கு என்று செலவு பண்ண முடியாதா? உன்னுடைய கையில் தான் உன்னுடைய மீட்பு இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்டு மனம் மாறினால் உனக்கு மீட்பு. ஆகவே இந்த தவக்காலத்தில் நமக்கு கொடுக்கிற அழைப்பு, வழிபாட்டு கூட்டங்கள், உன் குடும்பத்திலே முதல்ல வழிபாடு நடக்கணும், அதுக்கப்புறம் தான் திருச்சபைக்கு வருது. என்ன கூட்டங்கள் நடக்கும்? நம் திருச்சபையில் பங்கு மூலமாக நாம் செய்கிறது. இன்று திருநூற்று புதன், வெள்ளிக்கிழமைகளில் சிலுவை பாதை, தியானங்கள் நடைபெறும். இவையெல்லாம் இறைவனோடு இணைவதற்கு நமக்கு வாய்ப்புகள் திருச்சபை ஏற்பாடு செய்து கொடுக்கிறது. உன்னுடைய தியாகத்தின் அடையாளமாக தவக்கால உண்டியல்கள், தவக்கால உண்டியல்களில் நீ எதை போட வேண்டும்? உன்னுடைய தியாகத்தின் அடையாளமாக. சரி, இன்றைக்கு ஒரு சந்தை சுத்த போஜனம் அனுசரிக்க வேண்டும். அந்த ஒரு சந்தை சுத்த போஜனம் என்றால், இன்றைக்கு உன் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு காசு செலவு பண்ணியிருக்கலாம், அந்த பணத்தை தான் அந்த உண்டியலில் போட வேண்டும். சிகரெட்டு பீடி பிடிக்கிறவங்க இருப்பாங்க, அதை நிறுத்தி அந்த காசு இந்த உண்டியலில் போடு. இது உன்னுடைய தியாகத்தின் நிறைவு. சாராயம் குடிக்கிறவங்க தமக்காலத்தில் இதை நிறுத்து, இதில் போடு. இது காசு இல்லாதவர்கள், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாதவர்கள், வாழ வழி இல்லாதவர்கள், அனாதைகளுக்கு, அவர்களுக்கெல்லாம் இதை நாம் பயன்படுத்த போகிறோம். நம்முடைய முதல் அழைப்பு இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வது தான், அதுதான் பெரிய தவம். நமக்குள்ளதே இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வது. எனவே இந்த தவக்காலத்தில் நாம் பெற்றுக்கொள்கிற திருச்சபை மூலமாக பெற்றுக்கொள்கின்ற அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். நாம் நினைக்கக்கூடாது இந்த சாம்பல் தான் முக்கியமானது என்று யாரும் நினைக்கக்கூடாது. சாம்பல் ஒரு அடையாளம், மனம் மாறணும், உள்ளத்தில் தான் மாற்றம். நீ எவ்வளோ தான் சாம்பல் பூசினாலும் மனம் மாற்றம் வராது. வார்த்தை தான், கேட்குற வார்த்தை மனம் மாறு. நற்செய்தியை நம்பு, சாம்பலை நம்பக்கூடாது. சாம்பல் வெறும் அடையாளம், சாம்பல் வாழ்வு கொடுக்காது. அந்த சாம்பலுக்காக அடிதடி வேண்டாம். பூச முடிஞ்ச உடனே அங்கே போய் சாக்கிரசி என்று போய் சண்டை போடாதீங்க. திருச்சபையில் மிக மிக முக்கியமான நாள் என்று வர்றாங்க. சாம்பல், குருத்து, தண்ணீர், இவை எல்லாமே நல்லது தான், வேண்டாம் என்று சொல்றதில்லை. ஆனால் அதுக்கெண்டே வரக்கூடாது. இது எனக்கு மனமாற்றத்துக்கு ஒரு அடையாளம். இதை நீ வாங்காவிட்டால் வந்து உனக்கு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. ஆனால் நீ ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொண்டு போ, அங்கே போய் சண்டை போட்டால் நீ எதுக்கும் ஆசீர்வாதம் பெற முடியாது. உன் நாக்கை கட்டுப்படுத்து, அதுதான் தவம்.
பொய் சொல்லாத, சண்டை போடாத, சமாதானமாக வாழ். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. தவத்துக்கு அடையாளம் வந்து சாம்பல் ஒரு அடையாளம் என்று சொன்னேன். ஆனால் யோனாவை அனுப்பி வைச்சது, இறைவாக்கன்களை அனுப்பி வைச்சது சாம்பலுக்காக அல்ல, மனமாற்றத்திற்காக. நற்செய்தி அருவி திருச்சபை இது கொடுக்கிறது, இது ஒரு அடையாளமாக. அதாவது நான் சாம்பல் பூசி என்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டு நான் சாதாரணமாக வாழ்க்கை வாழ்கிறேன், எதுதான் அதுக்கு அடையாளம். அதனால் முக்கியத்துவம் சாம்பலுக்கல்ல, முக்கியத்துவம் இறைவார்த்தைக்கு. இந்த இறைவார்த்தைக்கு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள், மனம் மாறுங்கள், அப்போது நமக்கு வாழ்வு கிடைக்கும். இப்போது சாம்பலை ஆசீர்வதிக்க போகிறோம். பிரதர்ஸ் வந்திருக்கிறாங்க, தயவுசெய்து இங்கே வந்துருங்க. சாம்பலை ஆசீர்வதித்து நீங்கள் ஓடி வர தேவையில்லை, அங்காங்கே பிரதர்ஸ் எல்லோரும் வருவாங்க, இருங்க. அவங்க வந்த பிறகு நீங்கள் எழுந்திரிச்சு வந்தால் போதும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநூற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. சற்று நேரம் இறைவா, எங்கள் தாட்சியின் பொருட்டு நீ மனம் இறங்குகின்றீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய் தரலும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் உம் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தரலும். அதனால் நாங்கள் தவக்காலத்தில் தவ முயற்சிகளை பின்பற்றி உன் திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும், தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மனம் திரும்பு மனிதானி, நற்செய்தி நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா, மனம் திரும்பு மனிதானி, நற்செய்தி நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. நீதிமான்களை அழைக்க அன்று பாவிகளையே தேடி வந்தேன், நீதிமான்களை அழைக்க அன்று பாவிகளையே தேடி வந்தேன்.
இரக்கம் நாடும் இறைவன் நானே, பழிகளில் விருப்பம் எனக்கில்லையே. இரக்கம் நாடும் இறைவன் நானே, பழிகளில் விருப்பம் எனக்கில்லை. எனவே மனம் திரும்பு மனிதானீதியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. So
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கமை பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இவ்வலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் பிற அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உன் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். அது அருமையும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளாலும் நம்பிக்கையான மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாத்கா விழாவின் மறைப்பொருட்களை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். வாரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமலிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் இக்கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியேற்றும். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுக்கும் அப்பத்துக்கும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றோ உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணி வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உந்த திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உந்த திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் இந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திருவிரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கு உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலம் அடையும்.
அப்பத்தை கையெடுத்து ரசத்தை கையெடுத்து இன்பம் என்று I'm not afraid.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையனவாகி நாங்கள் நலமடைய உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் என்று மாலையில் 6 மணிக்கு ஸ்கூல் கிரவுண்டில் தமிழ் திருப்பலி நடைபெறும். ஆலயத்தில் ஆங்கிலத்தில் திருப்பலி, இங்கிலீஷில் திருப்பலி நடைபெறும். இந்த தவக்காலத்தில் திருயாத்திரை பற்றியுள்ள விவரங்கள் வெளியே பேனரில் போட்டிருக்கிறது. நீங்கள் இன்று முதலே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 250 ரூபாய், 250 ருபீஸ் பெர் ஹெட். அதில் உணவு, மாலை டீ எல்லாம் அடங்கியிருக்கும். முதல்ல சேர்ந்துருங்க, ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து பேர் கொடுத்து இடம் கிடைக்காமல் போயிடும். யார் முதல்ல கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான். 8 பஸ்ஸு புக் பண்ணியிருக்கிறோம்.
ஆனால் அந்த எட்டு பஸ்ஸிலும் அது சீக்கிரம் ஃபுல்லாகிடும். தயவுசெய்து கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து இல்லைன்னு கிடைக்கிறத விட முதல்ல பெயர் பதிவு செய்து கொள்ளுங்கள். சகோதரர் ஜெய்வேல் அவர்கள் அதுக்கு பொறுப்படுத்திருக்கிறாங்க, நீங்கள் அவரிடத்தில் பணத்தை கொடுத்து பதிவு செய்யலாம். ஹோலி லேண்ட் திரியாத்திரையை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு சில பேர் கொடுத்த பிறகு திரும்பி வந்ததே கிடையாது, ஆனால் வர்றாங்களா இல்லையா என்று கூட சொல்கிறது கிடையாது. யாருக்காவது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கோ வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கூட உதவி செய்வோம். ஆனால் வந்து உங்களுடைய தேவைகளை சொன்னத்தான் புரியும். ஆனால் பேர் கொடுத்து போன பிறகு திரும்பி வராவிட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் தவக்கால ஒண்டியர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் பெற்று கொடுக்காதவர்கள் தயவுசெய்து எடுத்து கொண்டு போய் கொடுங்க. அதே போல் யாருக்காவது தவக்கால ஒண்டி கிடைக்கலைன்னா கூட பங்கு அலுவலகத்தில் வந்து கேளுங்க, நீ எந்த அன்பியம் என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சிலர் எந்த அன்பியத்துக்கு போகாமல் கூட இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அந்த அன்பியத்தினோட பெயர் சொல்லி நீங்கள் கிடைக்காவிட்டால் நீங்கள் வாங்கி போகலாம். அதே போல் திருவிழாவுக்கு இன்னும் அவங்களுடைய காணிக்கை கொடுக்காதவங்க தயவுசெய்து விரைவில் கொடுங்க. அந்த அன்பிய பொறுப்பாளர்கள் உடனடியாக அதை கொடுத்து இந்த கணக்கு முடிச்சிடுங்க. தயவுசெய்து இதெல்லாம் நீண்ட நாளைக்கு தள்ளி வைக்கக்கூடாது. இது திருவிழாவுக்கு முன்னாலேயே கொடுத்துருக்க வேண்டியது. நான் ஆசிரியை வழங்குவோம். தலை வணங்கி ஆண்டவரை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். இறைவா, மாண்புக்கு உரிய உன் திருமுன் தலை வணங்குபவர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பில் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று.